ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சியில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங். ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் எது இதுக்காக அப்படிங்கிறதெல்லாம், ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதுனால் என்ன, அதனால் என்ன லாபம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நேஷன் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம 80% பாப்புலேஷன்ஸ் வந்து இந்திய நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண இருக்கிற அது அதோட சார்ந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பெரிய கண்ட்ரிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த தடவை 2019 பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ இதுலேருந்து க்வெஸ்சன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அதாவது ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கர்நாடகா. சுபாஷ் பாலேக்கர் அப்படிங்கிற ஒரு சீசன்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவர் தான் வந்து இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னா என்னங்கிறது சொன்னாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் விவசாயம் செய்கிறதுல நிறைய முறை இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா, ஒரு செட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மெத்தட், அது வந்து விச் ஆர் இன்டென்டட் டு பூஸ்ட் ஃபார்மர்ஸ் இன்கம் பை மினிமைசிங் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதர் வேரியபிள் காஸ்ட் ஹெட்ஸ். இது வந்துட்டு என்னென்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, விவசாயிகளோட இன்கம் வருவாயை வந்து அதிகரித்து அவங்களுக்கு மற்ற செலவெல்லாம் இருக்க, உரம் போடுறது அந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குல்ல, மற்ற செலவுகள் அந்த இதெல்லாம் குறைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு செடி இருக்குது அப்படின்னா, அந்த பயிர் இருக்குது அப்படின்னா, அதை வந்து எப்படி வந்து இயற்கையான முறையில் வளர்க்குறது, எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல், எந்த உரமும் போடாமல், எந்த வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் போடாமல் எப்படி இது பண்ணுறது, இது ரெண்டு தான் அதிகமான செலவே இந்த இதில் ஆகும். ஸோ வந்து அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து, அதை வந்து எப்படி நேச்சுரலாக இயற்கை மூலமான விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி காசுலாம் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் முக்கியமான 4 விஷயம் இருக்குது. அது பிஜமிருத்தா, ஜீவமிருத்தா, மல்ச்சிங் அண்டு வாபஸா. பிஜமிருத்தா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விதை இருக்குது அப்படின்னா, அதை எப்படி வந்து நேச்சுரல் வேயில் எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணலாம், ஒரு விதை அப்படியே போட முடியாது இல்லையா, அதை வந்து நம்ம பதப்படுத்தணும் இல்லையா, அது வந்து எப்படி கவ் யூரின் அண்டு கவு டங்கு இருக்குல்ல, அதை வச்சு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிஜமிருதா. ஜீவாமிருதா அப்படின்னா, ஜீவம் அப்படின்னா, ஜீவன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும்ல, தமிழில் வந்து ஜீவன் அப்படின்னா உயிருங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஒரு அந்த விதையிலேருந்து எப்படி செடியாக முளைக்கிறதுங்கிறது தான். இதில் வந்துட்டு தண்ணி, அப்புறம் கவு டங்கு, யூரின், ஜாகரி, அப்புறம் இந்த வேஸ்ட்டாக இருக்கிற தால் ஃப்ளார், இந்த அப்புறம் மண், இந்த மாதிரிலாம் போட்டு எப்படி வந்து செடியை வளர்த்தலாம் நல்லா ஆரோக்கியமாக அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் வாபஸா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த உழுகிறது, உழறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயலை உழுகிறோம் அப்படின்னு சொல்லி, அது வந்தால் வாபஸா. இது வந்துட்டு என்னென்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து விட இந்த ஜீரோ நேச்சுரல் பட்ஜெட் ஃபார்மிங்கும் ஆர்கானிக் ஃபார்மும் வேறு வேறு, ரெண்டையும் நீங்கள் வந்து குழப்பிக்க கூடாது. இது ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்டர் கிராப்பிங், ஊடுபயிர்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தென்னை மரத்துலலாம் பக்கத்து பக்கத்தில் மிளகு செடி கொடி மாதிரி போட்டிருப்பாங்க, அது என்னென்னா ஊடுபயிர்னு சொல்லுவாங்க. ரெண்டு இதுவும் பயிராகும். ஸோ வந்து தென்னை மரத்தில் தேங்காயும் வரும், அதே இதில் பக்கத்தில் இருக்கிற மிளகு கொடியிலேருந்து பார்த்திங்கன்னா மிளகும் சாகுபடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டர் கிராப்பிங்னு சொல்கிறாங்க. இதோட தேவை என்ன, நேச்சுரல் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கோட தேவை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் கடனால் இறக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாபம் பார்க்க முடியலதில்ல, அப்புறம் விதைகள்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நம்ம மண்ணோட மலட்டுத்தன்மையை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால ஒரு சிறு நில விவசாயிகளாலையும், குறுநில விவசாயிகள்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து போக்குறதுக்காக தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, கிரீன் ரெவல்யூஷன்லேருந்து ஜீன் ரெவல்யூஷன் வந்திருக்கு. கிரீன்னா பசுமை, இது ஜீன் அப்படின்னா அந்த இது இருக்கும்ல, ஜீன், அந்த பசுமை ரெவல்யூஷன்லேருந்து மரபணு இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் இதுக்காக வந்துச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அக்ரோ பயோடைவர்சிட்டி, அதாவது இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியிலேயே 48 நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு 48-50 வெரைட்டி தான் இருக்குது. ஸோ பழைய முறைகள் அந்த இதெல்லாம் மறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விதையோட தன்மை, அதோட இது வந்து குறைஞ்சி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்னேஷன் இன் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அது வந்து நிறுத்தி நிறுத்தி செய்கிற மாதிரி ஆயிரும், அதில் தடங்கள் ஆகும், அது வந்து கரெக்டாக விளையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வயல் இருக்குல்ல அதில் மண்ணில் இருக்கிற இது டாக்ஸிட்டி வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய கொலாபரேட்டிவ் பண்ணணும், இதுக்காக அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய பட்ஜெட் ஒதுக்கணும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்து நிறைய முறையை வந்து இதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் மற்றது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆனச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கணும். இதில் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு இந்த நேரத்தில் நம்ம ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் இருக்குல்ல அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, கெமிக்கல் ஃபார்ம் பண்ணுறத விட இதில் வந்து கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்குது, அப்படியும் இன்கம் வந்து அவ்வளோலாம் அதிகமாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட் இருந்த முறையான அந்த பழைய அந்த இதில் இருக்கிற விதை வந்து இல்லை, அவங்கக்கிட்ட இந்தளவுக்கு தேவையான ஒரு மாட்டோட இது சாணி அதெல்லாம் போட்டு தான் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உரமாக்குறாங்க அப்படின்னா அத்தனை மாடு தேவைப்படும் அந்த உரம் போடுறதுக்கு, அது மாதிரி இருக்கும்ல அதுக்கு அவங்கக்கிட்ட அவ்வளோ போதியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேற ஒரு டாப்பிக்கோடு மறுபடியும் பார்க்குறேன். தேங்க்யூ.